கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமே நேசனே, எமையேன்றதில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், பிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி, முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் சொல்லுங்கம்மா. அதனால நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணுமா. எங்க எல்லார்கிட்டயும் பணம் மனம் இரண்டும் இருந்தாலும் கூட எங்கே தேடுவேன்னு நாங்களா நிம்மதிய தேடி அலையறோமா. நிம்மதியான சிறப்பான செழிப்பான வாழ்க்கையை நாங்க எல்லாருமே வாழணும், அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. நிச்சயமா, சிறப்பான செழிப்பான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடியது இருப்பியல் வாஸ்து. இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளிப்புறத்துல உள்ள மே தாழ்வான பூமி எந்த இடத்துல இருக்கணும், மேடு எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த தளம் தரை தளம் பூமி மேடு பள்ளங்களோட கிராவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவலா இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவையும் உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. அப்போ தெரியும் நம்ம வீட்டு பர்ஃபெக்டா தான் வாஸ்துபடி வீடு அமைச்சிருக்கேன், ஆனா எனக்கு சில விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்றவங்கலாம் நான் சொல்ல போற இன்னைக்கு இந்த தகவலை நீங்க உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு தொழில், நம்ம தொழில் செய்யலாம், இல்லை ஒரு இடத்துல வேலை செய்யலாம், அதன் மூலமாக நம்ம சிறப்பாக இருக்கோம் இருக்கணும் அப்படின்னா ஒரு வீட்டோட மேற்கு மேடாக இருக்கணும், கிழக்கு தாழ்வாக இருக்கணும். இது ஒரு விஷயம். இதில் அடுத்தது அந்த வேலை அந்த தொழிலின் மூலமாக நம்ம நமக்கு வரக்கூடிய வருமானம் நல்ல ஒரு வால்யூம் ஆஃப் அமௌண்ட் நமக்கு வந்து நிறைய வரணும். அது சேவிங்ஸ் ஆகணும், நல்ல முறையில் செலவு பண்ணணும், அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த வீட்டோட வடக்கு மற்றும் தெற்கு கவனிக்கணும். வடக்கு தாழ்வாகவும் தெற்கு உயரமாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் குறிப்பாக நம்ம இன்னொரு அடி மேலே போய் என்ன சொல்லலாம்னா, இந்த ஏற்றத்தாழ்வுகள் அதாவது ஒரு பக்கம் குறைவாக இருக்கணும், ஒரு பக்கம் அதிகமாக இருக்கணும், காலி இடத்தோட தரைத்தளம் அப்படிங்கிறது ஒரு கவனமாக வச்சுக்கிட்டாலுமே கூட இன்னொரு படி மேலே போய் வடக்கு சரிவான பூமியை நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வடக்கு அதிக காலி இடம் விடுறதும் அதை விட கொஞ்சம் குறைவான காலி இடம் கிழக்கு பக்கத்துலையும் வைக்கும் பொழுது இந்த இருப்பியல் வாஸ்துப்படி அந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒரு வீட்டை அமைக்க முடியும். அந்த மாதிரி அமைக்கும் போது அந்த இடத்துல எல்லா விதத்துலையுமே அந்த குடும்பம் வந்து முன்னேற்றமான, நீங்கள் சொன்ன மாதிரி ஆரோக்கியமான அபூர்வமான ஒரு நல்ல நிகழ்வுகளை அவங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட வாழக்கூடிய ஒரு ராஜபோகமான வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பமும் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சுற்றுப்புற வாஸ்து ஒரு அத்தியாவசியமானதாகுது. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல போகிறது உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில் உள்ள தளத்தை பாருங்க, அந்த லெவல் பூமியோட லெவலை பாருங்க அப்படின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொன்னேன். அது போலவே உங்க வீட்டுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் உங்க வீட்டுக்கு அங்கே அந்த இடத்துல இருக்கிற கொடுப்பினை, அந்த இடத்துல அங்கதான் இருக்கு உங்களோட லக்கு. அந்த ராஜபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய உங்களோட சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணி அதை வந்து பர்ஃபெக்டா அமைச்சு கட்டும் போதே சிறப்பாக கட்டுறது ஒரு விதமா இருந்தாலும் கட்டி முடிச்சுட்டு சில விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில மாபெரும் வெற்றி, விஸ்வரூப வெற்றி, பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை நோக்கி அடுத்த கட்ட பயணத்தை நிச்சயமாக உறுதியாக நம்மளால வாழ முடியும், கொண்டு போக முடியும், நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு. நன்றி, வாழ்க நற்பவி.
சுற்றுப்புற வாஸ்துவ சரியா வச்சு தலை நம்மள சுத்தி சுத்தி அடிக்கிற அந்த விதியை தவிடுபிடியாக்க முடியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா. யாரு பேசுறீங்க? நற்பவி கார்த்திகேயன் சொல்லிட்டு திருவாரூர்ல பேசுறேன். நற்பவி ஐயா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி. நற்பவிமா? நற்பவிமா வணக்கம், சொல்லுங்க. நான் ஒர்க்ஷாப் வச்சிருக்கேன். குளத்துக்கு ஒர்க்ஷாப் ஏதாவது குளம் ஒண்ணு இருக்கு, ரோட்டை தாண்டிதான் குளம் இருக்கு. இருந்தாலும் வருமானத்து குறைச்சல, இருந்தாலும் தங்க மாட்டேங்க. எந்த பக்கத்துல இருக்கு குளம் உங்களுக்கு? ரோடு எந்த பக்கம்? மேற்கு பக்கம். நிச்சயமா இந்த இடத்துல கிராவிட்டி அதிகமா கிடைச்சிட்டு இருக்கும் அந்த இடத்துல. அப்ப இந்த மேற்கு பள்ளம் அப்படிங்கறது இந்த ரோட்டோட சேர்ந்து மாதிரி இருக்கும் போது நிச்சயமா அந்த பாதிப்பை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கு. அதாவது கிழக்கு மேற்கு சரியா இருக்கும் பட்சத்துல தொழில் நல்லா சிறப்பா நடக்கும், நல்ல வருமானம் வரும். ஆனா அந்த வருமானம் வந்து தேவையில்லாத செலவுகள் ஆயிட்டு இருக்கும், அல்லது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கும், வேற ஏதாவது தேவையில்லாத ஒரு உடல்நிலை பாதிப்பு மட்டும் இல்லாம வழக்குகள் தொடர்பான நிகழ்வுகளையும் நீங்க இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் இந்த மேற்கு தெற்கில் உள்ள இந்த விஷயம் உங்களுக்கு. அதனால வந்து இதை சரி பண்ணிக்கங்க. நிச்சயமா இது வந்து கிராவிட்டி செக் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி உங்களோட ஷாப்பை வந்து நம்ம சரி பண்ணும்போது நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பை இயற்கை உறுதியா கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. நற்பவி சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. வாடகை வீட்டுலதான் இருக்கேன். வடக்கு வீட்டுக்குள்ள வடக்கு உயரவா இருக்கு, தெற்கு தாழ்வா இருக்கு. நிச்சயமா பரம்பரச்சனை இருக்கு. நிச்சயமா அந்த மாதிரி இருக்க கூடாதுங்கம்மா. வாடகை வீடுங்கும் போது வீட்டை மாத்திக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வீட்டை வேற மாதிரி, அதாவது வேற நல்ல வீட்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பா இதை எடுத்துக்கிட்டு நிச்சயமா மாத்திக்குங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே அம்மா, டிப் ஃபார் தியா எங்களுக்காக ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. நிச்சயமா இப்போ இவங்க சொன்னாங்க இல்லைங்களா, வீட்டுக்கு உள்ள வந்து வடகிழக்கு உயரமா, வடக்கு உயரமாகவும், மேற்கு வந்து உங்க மேற்கு தெற்கு எல்லாமே அந்த இடத்துல வந்து நிச்சயமா தாழ்வான சூழ்நிலையில இருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. பண பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த இடத்துல தெற்கும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வா இருக்கும். அப்ப இது போல வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில இருந்தாலும் பொருளாதாரம் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த வந்த பொருளாதாரத்தை நம்ம நல்ல நிலையில ஒரு 10 ரூபாய் வருதுன்னா 1 ரூபாய் நமக்கு சேமிப்புங்கிறது இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமா அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அது போலவே குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கறதும் அந்த இடத்துல இல்லாத நிலையை நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன். அப்ப 4 கார்னர்ஸும் வந்து பர்ஃபெக்டா 90 டிகிரி இருக்கிறதும், வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலையும் சரி இந்த மேடு பள்ளங்களை நம்ம வந்து ஆய்வு பண்ணி அதை பத்தி சரியா அமைச்சிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். வாடகை வீடு தான், ஆனா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கறத விட்டுட்டு வாடகை வீட்டுக்கும் இந்த வாஸ்து பொருந்தும். அப்ப இந்த வாடகை வீட்லயும் நம்ம வந்து இது போல நல்ல வீடுகளை நம்ம தேடி செலக்ட் பண்ணி வாடகை வீட்டுக்கு மாறும்போது நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமா இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நம்பிக்கையோட இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் உங்க இந்த சொல்லக்கூடிய டேட்டாவெல்லாம் உங்க வீட்டோட பொருத்தி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடை செலக்ட் பண்ணி நீங்க போகும்போது நல்ல மாற்றம், எதிர்காலத்துல ஒரு சிறப்பு, அதிர்ஷ்டத்தை எல்லாராலையுமே அனுபவிக்க முடியும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்தும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நம்பினோர் கைவிடப்படார், இருப்பியல் வாஸ்துவை நம்பினோர் என்றும் கைவிடப்படார் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசும் நீர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, நற்பவி சொல்லுங்க. நற்பவி மேடம், உங்களோட நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றேம்மா. மகிழ்ச்சிமா, நன்றி. பிரபஞ்சத்திற்கு நன்றி. சொல்லுங்கம்மா. உங்க நிகழ்ச்சி பார்த்து பார்த்து ஒன்னா செய்தி விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்கம்மா. நேரம் வெற்றிக்கு நீங்க தான் ஒரு உங்களுடைய வாழ்க்கை எனக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயமா. சரி, நிச்சயமா. கேள்விகள் ஏதோ இருக்குங்களா? கேள்வி, இப்போ ஒரு புது வீடு வாங்கியிருக்கோம் மேடம். ஒரு வீடு வாங்கியிருக்கோம், அது லோன் போட்டு பையன் வாங்கியிருக்கிறான். சீக்கிரமா நீங்க சொன்ன அந்த பணம் கவர்ல வச்சு சொன்னீங்களா மேடம், அது வச்சிருக்கிறோம். அது நாங்க செட்டி முடிச்ச பிறகு அந்த பணத்தை அங்கேயே கொடுத்துடணுமா எப்படி? அதான் கேள்வி. யாருக்காக கடன்? அதாவது பேங்க்ல கட்டுறதுக்காக தானே எடுத்து வச்சிருக்கீங்க?
நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க? நடுவுல இருக்கிற குழிய அடைக்கணுமா இல்ல அப்படியே விட்டுறலாங்களா? நிச்சயமா அடைக்கணுமா. இது வந்து அது மாதிரி குழிய மட்டும் அடைச்சால் போதாது, உங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எத்தனை டிகிரியில் அந்த குழி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணி பெர்ஃபெக்டா இருப்பியல் வாஸ்துப்படி சரி பண்ணுனா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும். வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, எங்க எல்லாருடைய பண பிரச்சனைக்கு தீர்வு சொன்னீங்கம்மா. மன ரீதியான பிரச்சனை, டிப்ரெஷன், மன அழுத்தம், இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருதுமா. இதற்கு சித்தர் வழிபாட்டுல முழுமையாக ஈடுபாடு கொண்ட நீங்க இருப்பியல் வாஸ்து ரீதியாக ஒரு தீர்வு கொடுங்க. நிச்சயமாங்கம்மா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மனம் சார்ந்த இஷ்யூஸ் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்த நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு, வடமேற்கு. இது ரெண்டுமே அந்த இடத்துல வந்து கிராவிட்டி செக் பண்ணி இந்த இருப்பியல் வாஸ்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்துல நம்ம கரெக்ஷன் பண்ணும் போதே நிச்சயமா எவ்வளவு நாள் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலுமே அதுக்கு நிச்சயமா நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். இதை வந்து இப்ப ரீசெண்டா போன வாரத்துல வந்து கோயம்புத்தூர்ல ஒரு வீடு பார்த்தேன். அங்க பாக்கும்போது பாத்தீங்கன்னா அதாவது விவசாய நிலத்துல தென்மேற்குல ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கறத புரிஞ்சிட்டு ஒரு வெயிட் அப்படிங்கறத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா காம்பவுண்டு கிடையாது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து 20 டிகிரி வந்து ரைட்டு திரும்பி இருக்கு, நார்த்து. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து வடமேற்குல செப்டிக் டேங்க் போடணும் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சிட்டு வடமேற்கு வடக்குல போட்டிருக்காங்க. ஆனா அந்த வீட்டோட டைரக்ஷன்ஸ் படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது மேற்குல வருது. மேற்கு அப்படிங்கிற அந்த 22.5 டிகிரிக்குள்ள வர்றதுனால அதுவும் அந்த இடத்துல பாதிப்பு கொடுத்துட்டு இருக்கு, அந்த வடமேற்கு மேற்கு. கூடுதலா அந்த வடகிழக்குல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் ஒன்னு போட்டு அதுல வேண்டாத பொருள் எல்லாம் போட்டு தம்ப் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டும் இல்லாதனா இல்ல, வீட்டுக்கு வெளியில வந்து அந்த ஒரு ரூம் போட்டு தேவையில்லாத பொருள் எல்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வடகிழக்கு வந்து ஒரு மனிதனின் தலை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல இது போல தேவையில்லாத விஷயத்த அங்க வெயிட்டா வச்சிருக்கிறதுனால கூடுதலா வடமேற்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால மன அழுத்தம், அதாவது அவங்களுக்கு வந்து சுய நினைவை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மெடிசன்ஸ் போட்டாதான் வந்து தூக்கமே வரும், இல்லைன்னா தூக்கமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாதிச்சிருக்காங்க. இது குறிப்பா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாதிப்புகள், பெரிய மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த தென்மேற்கும் அந்த இடத்துல வந்து கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல ஒரு குழி தேவையில்லாம ஒரு குழியை வெட்டி வச்சிருக்காங்க குப்பையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. அப்ப இந்த தென்மேற்கு குழி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்துருச்சு. அடுத்தது ரெண்டாவது மகனுக்கும் இதே மனநல பிரச்சனை. பெரிய மகனோட குழந்தை, ஒரு குழந்தைக்கு நல்லா இருக்காங்க, ரெண்டாவது பையனோட முதல் குழந்தை ஆட்டிசத்துல இருக்கு. இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள இந்த வாஸ்து முழுமையா அந்த இடத்துல தேவையில்லாத இஷ்யூஸும் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இப்ப செக் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு காம்பவுண்டு போட்டு காம்பவுண்டுக்கு வெளியிலையும் சரி காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள இந்த செட்பேக் அப்படிங்கிற இடத்துலயுமே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத டைரக்டா நான் போய் பார்த்து இப்ப ஆலோசனை சொல்லிட்டு வந்திருக்கேன். பர்ஃபெக்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த பாதிப்புகள் இருக்கும்போது இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு கர்மாவா இப்படின்னு சொல்லி பல நிலைகள் பல இடங்களுக்கு அவங்க அலைஞ்சிட்டு இந்த வாஸ்து சரி பண்ணனா நமக்கு சரியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளோட இருப்பியல் வாஸ்து கொடுத்ததுனால இப்போ செக் பண்ணிட்டு சரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிறையவே இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. வாஸ்து என்பது வஸ்து அல்ல, நம்பிக்கை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம். நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், காயத்ரி. மா சொல்லுங்க, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் காயத்ரி, நற்பவி சொல்லுங்க. நான் வந்து எங்களுக்கு சொந்த வீடு தான் தெற்கு பார்த்த வாசப்படி. சரி, அதுல வந்து ஏற்கனவே 30 வருஷமா இருக்கிறோம். காயத்ரி உங்களோட நிலை என்ன அத சொல்லுங்க. உங்களோட கேள்விய ஷார்ட்டா சொல்லுங்க, உங்க வீட்டோட வாஸ்துவை நான் சொல்றேன். எனக்கு வந்து 10 வருஷமா அந்த மூட்டுகளில ரொம்ப பிரச்சனை பண்ணின்னு இருக்குது.
சரி அது வந்து சமையல் அறை இருக்கிறதுனால தானே எனக்குள்ள ஒரு இது நான் கொஞ்சம் கொஞ்சம் வாசிப்பட்டதுனால எனக்குள்ளவே ஒரு இது கேள்வி. சரி வீடு மாத்தணும்னு நினைச்சாலும் மத்தவங்க வந்து வேணாம் நல்லா தானே இருக்கிறீங்க ஏமா மாத்துறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் சரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நிச்சயமா உங்களோட மூட்டு வலிக்கு காரணம் உங்க வீட்டோட வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணும் சுற்றுப்புற வாஸ்துவ. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வாஸ்து தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து இன்னொருத்தர் வச்சுதான் நீங்க வாஸ்து பார்த்து சரி பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வரக்க ஏற்படுற நோய்க்கு நம்மளே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்க கூடாது. அப்ப இன்னொரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு இந்த வீட்டை செக் பண்ணி மாத்தணுங்கிற அவசியம் இருந்தா மாத்திக்கங்க, இல்ல கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா கரெக்ஷன்ஸ் பண்ணி நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பு இருக்கீங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து ரவீந்திர பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்க ரவி. வணக்கம் மேடம். மேடம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேடம் வடமேற்கு மூலையில வந்து பாத்ரூம் போட்டிருக்கேங்க. அந்த பாத்ரூம் போடும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருங்கிறப்போ எப்படி ஒரு முக்கால் அடி மேல ஏறும் இல்லைங்களா? நிச்சயமா சுற்றுப்புற வாஸ்துவோட அடிப்படையான விஷயம். அப்ப அதையும் செக் பண்ணணும். இது போல எந்த இடத்துலயுமே மேடாகவோ பள்ளமாகவோ வீட்டுக்குள்ள எங்கேயுமே இருக்கக்கூடாது, இருக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி மேடா இருந்தால் சுற்றுப்புற வாஸ்துவின் படி நீங்க வந்து கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்ணிட்டீங்கன்னா இதை எடுக்க வேண்டியதுல. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து ரவி பேசுறேமா. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. நற்பவி, சொல்லுங்க ரவி. ரொம்ப நாளா முயற்சி பண்ண, இப்பதான் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி, சொல்லுங்க. மூதாதையார் சொத்து வந்து தீர்வே அடைய மாட்டேந்துமா. இது வந்து நான் மூணாவது தலைமுறை, அதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்கம்மா. நிச்சயமா, இத மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே இழுத்து, அதாவது அந்த இடத்துல ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துட்டு அந்த இடம் நமக்கு ரொம்பநாளா வராம இருக்குன்னா அதை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போறது சால சிறந்த விஷயம். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இது வந்து உங்களுக்கு நிச்சயமா வரவேண்டிய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. காலையில 7-8 குருகோரையில உங்களுக்கு இறையாற்றல் அந்த சொத்து உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பு கொடுத்திருந்ததால் நிச்சயமா கிடைக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து வேலுசாமி. சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க. வணக்கம் ஐயா, நன்றி, சொல்லுங்க. நற்பவி, வணக்கம். நாங்க புது வீடு கட்டி இருக்கிறோம்ங்க. நாலு பக்கமே வீடு இருக்குதுங்க. ஏற்கனவே பழைய வீடுங்க, நாங்க அதுலதான் கட்டி இருக்கிறோம். வடவர்கழியில கிளமேல் ரோடு, அதுல வந்து இல்ல உங்களோட நீங்க இப்ப அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க வீட்டோட வாஸ்துவ நான் சொல்றேன். சரி ஐயா, உங்க வாழ்வின் நிலை சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கணும் அம்மா கிட்ட? அந்த செப்டிக் டேங்க் இருக்கிற இடம் வந்து கரெக்டா வச்சிருந்தா இப்போ கட்டிட்டு இருக்கிறோம், அதுக்கு கேக்குது. இது வந்து நீங்க வாஸ்து அப்படிங்கறது மக்கள் புரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வடமேற்குல பூஜை ரூம் வைக்கணும், தென்கிழக்குல பூஜை ரூம் வைக்கணும், செப்டிக் டேங்க் வடமேற்குல வைக்கணும், இது போல சில கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் வாஸ்து கிடையாது. ஒரு வீடு கட்டுறோம் பல லட்சங்கள் போட்டு அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு வாஸ்து நிபுணருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க. இது வந்து நீங்க டெய்லி செய்ய போற விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நீங்க வாஸ்து பார்த்து கூப்பிட போறது கிடையாது. ஒரு முறை நீங்க உங்க வீட்டோட வாஸ்துவை ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி எப்பவுமே சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால இந்த செப்டிக் டேங்க் ஒன்று மட்டும் இந்த இடத்துல அமைக்கலாமா அப்படிங்கிறது இந்த வாஸ்துவில் தவறான ஒரு கேள்வி அந்த இடத்துல நான் பார்க்குறேன். அதனால முழுமையாக உங்கள் வீட்டோட வாஸ்துவை ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு செக் பண்ணி சரி பண்ணிக்கங்க. இன்னும் வடமேற்கு பிரச்சனையும் உங்கள் வீட்டில் இருக்குது, அதனால சரி பண்ணிக்கங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அம்மா, நாங்கள் எல்லாரும் தேடி ஓடுற அந்த மூன்று எழுத்து மந்திரம் என்ன அப்படின்னாக்கா வெற்றி ஜெயம். இதை எங்களை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் எங்களுக்காக கொடுங்கம்மா. நிச்சயமாங்கம்மா, இதுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத எழுத ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஜெயம் அப்படிங்கிறத எப்பவுமே
எல்லாமே நீங்க அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும். இதில் கூடுதலாக வந்து நம்ம வந்து பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான். என்ன இடத்துலையுமே நம்ம வந்து வாஸ்து பற்றி கேள்வியாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் தொடர்பான கேள்வியாக இருந்தாலும் அங்கே பண பிரச்சனையை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிறைய நிகழ்வுகள் சொல்கிறோம். அதில் உங்களுக்கு எது வந்து சரியாக படுதோ, எது சரியாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு 8-9 பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போகணும். இப்போல்லாம் கொஞ்சம் தடைகள் இருக்கிறதுனால வீட்லேயே நீங்கள் வந்து மகாலட்சுமி பாடம் வச்சு கூட இதை தாராளமாக செய்யலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 8 வெள்ளை தாமரை பூ 8 தாமரை வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து குங்குமம், தாளம்பு குங்குமம், மதுரை மீனாட்சி குங்குமம்னு கிடைக்கும். அந்த குங்குமத்தை அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 ரூபாய் காயின் வந்து கோல்டு கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த காயினை அந்த 8 வச்சிடணும். வச்சுட்டு மகாலட்சுமிக்கு முன்னாடி வச்சு நீங்கள் வந்து உங்கள் பால் அல்லது கல்கண்டு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி மனசார பிரார்த்தனை பண்ணி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அல்லது யூடியூப்பில் போட்டு விடுங்க. வீட்டில் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கிற பணத்துக்கு, செல்வ செழிப்புக்கு, உங்களோட நல்ல வாழ்க்கைக்கு மகாலட்சுமிக்கு அந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த நன்றி அப்படிங்கிற 3 எழுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற 3 எழுத்தை கொண்டு வரும். எல்லா இடங்களிலுமே நன்றியுணர்வோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் யார் சின்ன ஒரு உதவி செஞ்சுருந்தாலுமே அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறத வழக்கமாக கொண்டு வாங்க பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் அப்படிங்கிறது அப்படி சல்லுன்னு போயிட்டே இருப்பீங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வழிபாடு ஒரு அற்புதமான ஒரு பண வரவை, ஒரு செல்வ செழிப்பை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்கறதா அமையும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. வெற்றியை நோக்கி ஏணி மேல ஏறிட்டு இருக்கிற எங்களை ராக்கெட்ல கூட்டிட்டு போற மாதிரி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா அம்மா, எங்களுக்கு அந்த தாமரை பூக்கள் அவ்வளவு கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம்? கிடைக்கும்மா, முயற்சி எடுக்கணும். 8 அப்படிங்கறது நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது, 8 சனி இல்லாமல் எதுவும் இல்லை. சனியை பார்த்து பயப்படாதீங்க. சனி நல்லவர், அவர் வந்து நீதிமா. நம்மளோட செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட நேர்மைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நல்ல பதில நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரு. அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த 8 அப்படிங்கறது ரொம்ப சிறப்பு. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஒண்ணு வைங்க, தவறு கிடையாது. அந்த இடத்துல வந்து 8 அப்படிங்கறத 4-8 எண்களா எழுதுங்க. 8-8-8 அப்படிங்கிற இந்த எண்களை கூட நீங்க வந்து பச்சரிசி மாவுல எழுதிட்டு ஒரு தாமரை பூ கூட வச்சு நீங்க பண்ணலாம். ஆனா வெள்ளை தாமரையா இருக்கிறது சிறப்பு. மகாலட்சுமி படத்து முன்னாடி வைங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோவிலுக்கு நேரடியாக போய் பண்ணீங்கன்னா அற்புதமான ரிசல்ட்டை உடனடியாக பார்ப்பீங்க. அதுவும் அந்த கோவிலில் ஒரு வன்னி மரம் இருந்து அந்த வன்னி மரத்தையும் சேர்த்து நீங்கள் சுற்றிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான ரிசல்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே இந்த இயற்கை கொடுக்கும். ஆனால் நேர்மறையான சிந்தனைகள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை, தானம் கொடுக்கக்கூடிய எண்ணம், நன்றி சொல்ற எண்ணம், இந்த மாதிரி நல்ல குணங்களையும் தொடர்ந்து நம்ம நமக்குள்ள வாழ்வியல் மாற்றங்களையும் கொண்டு வரும் பொழுது, இந்த நல்ல விஷயங்களை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுதும் இறைவன் நம்ம இறைவனை போய் பார்க்க போறோம். ஆனா நம்ம இந்த குணங்களை எல்லாம் வளர்த்துக்கும் போதுதான் இறைவன் நம்மளை பார்ப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கையில இந்த விஷயங்களை கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமா பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை எல்லாருமே அடைய முடியும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. கூடவே நற்பவி விட்டுறாதீங்க. நற்பவி 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 சொல்லிட்டே இருங்க. அற்புதமான ரிசல்ட். நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி மற்றவங்களை நம்ம வாழ்த்தும் போது இறை சக்தி பிரபஞ்சம் நம்மளை பலமுறை வாழ்த்தும். இதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயலாக்கம் பண்ணி இன்னைக்கு பல பேர் வந்து வெற்றியாளர்களா மாறிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து செய்யாதவங்களும் செய்ய ஆரம்பிங்க, சொல்ல ஆரம்பிங்க, எழுத ஆரம்பிங்க. நிச்சயமா விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும், இறைவனை சேரும், பிரபஞ்சத்தை சேரும், என் ஆண்டாளை சேரும். தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேன்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்க. நற்பவிங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்க. எப்ப நீங்க சொல்ற படிச்சு நான் ஊக்குத்தி கூட வைரத்துல வாங்கி போட்டிருக்கேன். சூப்பருங்கம்மா, சூப்பருங்கம்மா. பழைய வீடு இடிஞ்சு வீடும் இருக்கு, அவங்க இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, பெரிய மாமியார், அப்புறம் குழி இருக்குதுங்கம்மா. அதனாலயா இல்ல நாங்க முன்னோர்கள் வீட்டுலதான் இருக்கிறோங்கம்மா, அதனாலயா இல்ல வேலையே பசங்களுக்கு அமைய மாட்டேங்குதுங்கம்மா? முன்னோர்கள் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வராதிங்கம்மா. இன்னும் ஒரு 4 தலைமுறைக்கு அப்புறம் நீங்களும் முன்னோராயிருவீங்க. அப்ப நீங்க மட்டும் உங்க குழந்தைகளோ உங்க பேர குழந்தைங்களோ கெட்டு போயிருன்னு எந்த பேரண்ட்டுமே நினைக்கிறது இல்ல. அதனால வந்து இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றத தவிர்க்கணும். முன்னோர்கள் வாழ்ந்த வீடுன்னா இன்னும் 4 தலைமுறைக்கு அப்புறம் நீங்களும் முன்னோராயிருவீங்க. அதனால வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்க வீட்டு சுற்றி உள்ள சுற்றுப்புற வாசுதான் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு. நிச்சயமா அதை செக் பண்ணி சரி பண்ணிக்க, அப்படி வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த வீட்டை
பண்ணிட்டு வேற இடத்துக்கு மாத்திக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா ஒரு கஷ்டத்துல இருந்துகிட்டு நான் கஷ்டத்தோட இருக்கேன் புலம்பிக்கிட்டு இருக்கிறது விட அந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத நோக்கி நீங்க பயணிக்கும் போதுதான் எங்களோட நல்ல ஃபாலோயரா நீங்க இருக்கீங்க. அதனால நிச்சயமா நான் சொல்ற இந்த சின்ன அட்வைஸ் பிரபஞ்சம் கொடுக்கற அட்வைஸா நினைச்சுக்கிட்டு மாத்திக்கங்க. நன்றி, வாழ்த்துக்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி, புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.